வெல்கம் பேக் டு பிக் பாஸ் ட்ரோல் வீடியோ டே 26. இன்னைக்கு யாரெல்லாம் வெச்சு செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்தறலாம். கிராமமா நகரமா லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்குக்காக நிறைய டாபிக்ஸ்ல டிபேட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மெத்த கம்பெனி விளம்பரத்துக்காக பிளாக் டாஸ்க் ஒன்னு பண்ணாங்க அந்த மெத்த மேல. ஆனா சத்தியமா அவ்வளவுதாங்க ஒரு மணி நேரம் போற காட்டினாங்க. சரி, இதுல என்ன வெச்சு செய்ய போறங்கறீங்களா? எதுவுமே கிடைக்கலனாலும் எதையாவது தேடி கண்டுபிடிச்சா அது லிங்க் பண்ணி நாங்க வெச்சு செய்வோம். இன்னைக்கு நாங்க வெச்சு செய்ய போற பாக்கியசாலிகள் யார் யாருன்னா, தாமரை, பாவனி, பிரியங்கா, துருதி அண்ட் இசைவாணி. ஃபர்ஸ்ட் வெச்சு செய்ய போறது நம்ம தாமரைய. உள்ளயும் சரி வெளியவும் சரி தாமரையத்தான்ப்பா எல்லாரும் வெச்சு செய்யறாங்க. அதாவது பிக் பாஸ் தாமரைய. பிக் பாஸ் வீட்டுல சிறப்பா கேம் விளையாடுறது கிராம அணியா நகர அணியா அப்படிங்கறதுக்கு பிரியங்கா எங்க கிட்ட 3 காயின் ஆல்ரெடி இருக்குது. அவங்க அப்பவும் உங்ககிட்ட இருந்து எடுத்த அந்த 4வது காயினை கணக்குல சேர்க்கல. வேற யாராவது சொன்னாங்களே தவிர 3 காயின் எங்க கிட்ட இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நீ எங்க நீங்க நேர்மையா விளாண்டு ஜெயிச்சீங்க, அதெல்லாமே வந்து ஏமாத்தி ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றையே. கேமே திருடுறது தான் தாமரை. நீ கேம் புரியாம வந்து நீ பாட்டுக்கு லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்க வேற. அந்த பொண்ணு எடுத்த இடம் தான் தப்பே தவிர எடுத்தது தப்பு கிடையாது. என்னமோ வந்து சொல்றேன் கேட்டிருந்தா நானே கொடுத்துருவேன், இது ஒண்ணு நேர்மையா விளாண்டு ஜெயிக்கலன்னு. முதல்ல நீ விளையாண்டு ஜெயிச்சியா, உனக்கே அடுத்தவங்க போட்ட பிச்சை தான் அது. காப்பாத்தி விடுறதுக்காக அடுத்தவங்க தானே எடுத்து கொடுத்தாங்க. என்னமோ நீ வந்து சொந்தமா வந்து விளாண்டு ஜெயிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. இதே மாதிரிதான் நேத்து நீ சுருதியை வந்து பர்சனலா அட்டாக் பண்ணிருக்கிற. என்ன ட்ரெஸ் போடுற, கிராமத்துல அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் போட்டு இருக்காங்க, நீ வந்து என்ன ட்ரெஸ் பண்ணிருக்கிற அப்படின்னு. நீ மேடையில கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி விதவிதமா ட்ரெஸ் பண்ற இல்ல, அதே மாதிரி அந்த பொண்ணு மாடல் அதுக்கேத்த மாதிரி அவ ட்ரெஸ் பண்ணிருக்கா. சரி, தாமரை தான் இப்படி புரியாம பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா, ரிவ்யூ பண்றேங்கிற பேர்ல வெளியில வந்து ஒரு மாங்கா மடையா இருக்கிறான் அவன். அப்படியே தாமரைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்படியே வந்து பேசலாம் பாருங்க. அவ்வளவு கோபத்திலயும் தவறான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தல. இதே மத்தவங்களா இருந்தா போடி வாடின்னு பேசுறாங்க. தாமரை அவ்வளவு ஜெனியூனா கண்ணியமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு. வாடி போடி அவளை இவளை கெட்ட வார்த்தை இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசாம இருந்தாலே அது கண்ணியமா பேசுறாங்க அர்த்தம் கிடையாது. மாங்காமடையா, ஒரு பொண்ணு போடுற ட்ரெஸ் பார்த்து அவ அடக்கம் இல்லாதவன் நீங்க ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறா, அதுவும் தப்புதான். இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வீங்க, பிக் பாஸ் விட்டுட்டு உன்னைய வச்சு செய்ய ஆரம்பிச்சிரு. ஒரு நாள் என்னடா இவன் தாமரை திட்டிட்டு இருந்தவன் சம்பந்தம் இல்லாம எவனோ ஒருத்தனை மாங்காமடையன் புடிச்சு திட்டிட்டு இருக்கானு பாக்குறீங்களா? யாருன்னு பேர சொல்லி தேவையில்லாம அவனுக்கு நான் பப்ளிசிட்டி பண்ண விரும்பல. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதிமேதாவி மாதிரி நினப்புல வந்து ஒருத்தன் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரி, நம்ம தாமரையோட வண்டவாளத்துக்கு வருவோம். பட்டிமன்றத்தோட அடுத்த டாபிக், அதிகமா நகைச்சுவை உணர்வோட இருக்கிறது கிராமத்து அணியா நகரத்து அணியா அப்படிங்கிறதுக்கு. நகரத்தணி நாங்க எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டோம், என்ன சொன்னாலும் நாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு பிரியங்கா சொன்னாங்க. திரும்பவும் டாஸ்க்ல உன்னோட பர்சனல மிக்ஸ் பண்ணி சுருதியை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணல, அழுதுகிட்டு இருந்தது இந்த பிள்ளையா நாங்களா அப்படின்னு. நீ பேசுறது எந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்கா இருந்தது அப்படிங்கிறதுக்கு ராஜுபாய ஒரு உதாரணம். நீ பேச பேச பேசாம உட்காருன்னு உன்னை பிடிச்சி உட்கார வச்சாரு. நல்ல வேலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆடியன்ஸ் கிடையாது, ஆடியன்ஸ் மட்டும் உள்ள விட்டுருந்தா நானா வந்து இந்நேரம் நீ பேசின பேச்சுக்கு கல் விட்டு அடிச்சிருப்பேன். அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணுச்சு, காயினை எடுக்கிறது தான் டாஸ்க் அப்படிங்கிறதுக்காக எடுத்துச்சு. அது எடுத்ததுல ஒண்ணும் தப்பு கிடையாது, இருந்தாலும் அது எடுத்த இடம் தப்பு. அந்த பொண்ணு பண்ணது யாரும் சரின்னு சொல்லலையே, தப்புன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் அதுக்காக வந்து நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு துரோகி பட்டம் கட்டி அந்த பொண்ணு ஒரு கெட்டவ அப்படிங்கிற மாதிரி நீ வந்து ஒரு சித்தரிக்கிற பாத்தியா. சரி, சண்டை நடந்த அன்னைக்கு பண்ணது கூட பரவாயில்ல, அன்னைக்கு கோவத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னும் அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு வந்து பாக்குறப்ப எல்லாம் கேப் கிடைக்கிறப்ப எல்லாம் அந்த சுருதிய வந்து பர்சனலாவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு பேர் யதார்த்தம் கிடையாது, சாடிஸ்ட் புத்தி. அடுத்தது பிரியங்கா. கமல் சார் அவங்க லெப்ட் ரைட் டாப் பாட்டம் ஃப்ரண்ட் பேக்னு ஆல் டைரக்ஷன்லயும் அட்டாக் பண்ணி வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் அமைதி ஆயிட்டாங்க. உண்மையிலேயே திருந்திட்டாங்களா இல்ல இது நடிப்பா அப்படிங்கறது தெரியல. உண்மையிலேயே திருந்தி இருந்தாங்கன்னா சந்தோஷம், அதுக்காக வச்சு செய்யாம இருக்க முடியுமா? வச்சு செய்யறதுக்கு தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்களே. நிரூப் நம்ம ஜெர்மன் பாப்பா மதுவித்தாவை கூப்பிட்டு நீ தானே கேப்டன், இங்க பாரு சரியா தர கூட்டவே இல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம ஜெர்மன் பாப்பா இப்ப கூட்டுங்க எடுத்து கூட்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப எதுக்கு கிளீனிங் டீம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரியங்கா புலம்பிக்கிட்டே கூட்டிட்டு இருந்தாங்க. எப்படிப்பா அதெல்லாம் வந்து டெய்லியும் கூட்ட முடியும், எல்லா கிளீனிங் டீம் டெய்லியுமா கூட்டினாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கூட்ட முடியும். அப்ப கரெக்டா சொல்லிட்டாங்க சுருதி பாவனி எல்லாமே, இல்ல இல்ல நாங்களாம் டெய்லியும் கூட்டினோம், எல்லா கிளீனிங் டீமும் டெய்லியும் தான் கூட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஏமா பிரியங்கா, இத்தனை நாள் அந்த வீட்டுல இருக்கிறே இல்ல, டெய்லியும் கூட்டுறாங்களா இல்லையாங்கறது கூட நீ கவனிச்சது இல்ல. இந்த மேட்டர்ல ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து குழப்பமா இருக்குது. உண்மையிலேயே வீடு கிளீனா இருக்கணுங்கிற அக்கறையில நிரூப் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரா, இல்ல எப்படியும் கம்ப்ளைண்ட் பண்ணா பிரியங்கா தான் போய் வேலை செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டே போய் வேணும்னே கம்ப்ளைண்ட் பண்ணாரா?
அடுத்த வெச்சு செய்ய போறது பாவனியா. அவங்களும் சுருதியும் உட்காந்து புலம்பிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன பெருசா பண்ணிட்டோம்னு இப்படி நம்ம மேல எரிஞ்செரிஞ்சு விடுவாங்க, கோவத்தை காட்டுறாங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்றது ஒரே பாயிண்ட் தான், எடுத்தது தப்பு இல்ல, எடுத்த இடம் தான் தப்பு அப்படிங்கறத. சிம்பிளா சாரி சொல்லிட்டு போயிருக்கணும், இல்ல நான் தப்பு பண்ணல சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னா, இல்ல நான் பண்ணது கரெக்ட் தான், நான் பண்ணது தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லணும். ஆனா உன் சைடு நியாயத்தை சொல்றேங்கிற பேர்ல நீ பேசின பாத்திய ஒரு பேச்சு அங்கதான் உனக்கு ஆப்ப. என்ன கேட்ட அங்கெல்லாம் போய் எடுக்க கூடாது அப்படின்னு ரூல் இருக்கா அப்படின்னு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியத்தான் இருக்குது. நெருப்பு காயின் அவகிட்ட இருக்கிறதுனால அவளுக்கு தேவைப்பட்டதை யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லி வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பவர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அவளோட பெட் சுத்தமா இல்லைனாலுமே பாவனி இங்க வா, என் பெட் சுத்தம் பண்ண எனக்கு சலுப்பா இருக்குது, நீ போய் சுத்தம் பண்ணுன்னு சொன்னாலும் நீ வந்து மூடிக்கிட்டு பண்ணுன. எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கிலேயே கேட்கறீங்களா, அப்படி செய்யணும்னு ரூல் இருக்கா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கான்னு. ரூல் தான் இருக்குல்ல, அவ சொல்றத செய்யணும்னு, அப்புறம் என்ன மைத்துக்கு செய்யல? அந்த டிபேட் நடக்கும்போது கை தூக்கி அவரோட வாய்ப்புக்காக வெயிட் பண்ணி, வாய்ஸ் ரைஸ் பண்ணாம, யார் பேசுறப்பையும் குறுக்க பேசாம, கரெக்டா அமைதியா பேசினதுக்காக அவருக்கு ஒரு 1000 ரூபீஸ் பிக் பாஸ் கேஷ் கொடுக்கறேன் அப்படின்னு இசைவாணி கொடுத்தாங்க. அது இவளுக்கு பொறுக்கலையே, வழக்கம் போல வந்துட்டு ஆட்டிக்கிட்டு. இந்த பிக் பாஸ் வீட்டுல சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? அப்படி ரூல் எதுவும் இல்ல இல்ல. அப்புறம் ஏன் அமைதியா பேசுறவங்க தான் நல்லவங்கன்னு நீ சொல்ற, அந்த மாதிரி அவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுக்கற அப்படின்னு கேட்டா, நல்லா வாயில வருது வார்த்தை பேச வேண்டாமேன்னு பாக்குறேன். தாமரம் பண்றது கூட சில சமயம் மன்னிச்சு விட்டுறல, ஆனா அதுக்கு புரியாது தெரியாது. ஆனா நீ எப்படியா படிச்சவதான், நீ அறிவில்லை உனக்கு. அங்க நடந்தது என்ன டாஸ்க்? ஒரு டிபேட் டாஸ்க், ஒரு குரூப் டிஸ்கஷன் இல்லாட்டி பட்டிமன்றம் இந்த மாதிரி நடக்கும்போது குறுக்க குறுக்க பேசாம கையை தூக்கி அவங்க வாய்ப்புக்காக வெயிட் பண்ணணும், பொலைட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேடை நாகரிகம் தெரியாதா? இதுல நீ ஆக்ட்ரஸ் வேற. இன்னொரு தடவை ரூல் இருக்கா அப்படி இப்படி நீ ஏதாவது வாய் கொடுப்பு எடுத்து போய் பேசணும். தீபாவளிக்கு வாங்கி இருக்கிற பட்டாசு ஒன்ன கூட வெடிக்காம எல்லாத்தையும் நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் வாயில வச்சு வெடிப்பேன். கடைசியா இசைவாணி. இசைவாணிய பெருசா எதுவும் வச்சு செய்ய போறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி அந்த பாப்பாவை உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே நிறைய வச்சு செஞ்சுட்டாங்க, பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்குது. இந்த எபிசோட் ஃபுல்லா டாஸ்க படிச்சு காட்டுறதாகட்டும், இல்ல நடுவரா இருந்து அந்த டாஸ்க ஹேண்டில் பண்றதாகட்டும், ரொம்ப சூப்பரா பண்ணாங்க இசைவாணி. ஏமா இசைவாணி இப்படித்தான் இரு அப்படின்னு சொல்லி நாங்களே எதிர்பார்த்தோம். அண்ணாச்சியும் வந்து வாரம் பூரா கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தாரு. நீ என்னடா அவரை புடிச்சுக்காம அவர் என்னையவே டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. இது பத்தாததுக்கு அந்த யூடியூபர் மாங்கா மடைய வேற அண்ணாச்சி வந்து ஒரு கொடூரன், பெண்களை பத்தி ஒரு தவறான ஒரு வக்கிரமான எண்ணம் வச்சிருக்கிறவங்கிற மாதிரி தப்பு தப்பா அவரை பத்தி சொல்லிட்டு திரிகிறான். சரி அந்த மாங்கா மடையன விடு, இன்னைக்கு பண்ண மாதிரியே ஒரு சூப்பரான உன்னோட திறமையை காட்டி, இதே மாதிரி வந்து ஒரு அருமையான ஒரு அணுகுமுறை, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அணுகுமுறையை வந்து வீக் ஃபுல்லா காட்டியிருந்தா உனக்கு இன்னும் ஒரு 1 லட்சம் ஓட்டு சேர்த்து விழுந்திருக்கும்ல. இப்ப நீ மாதிரி என்ன பண்றது? வெள்ளிக்கிழமை ஆல்ரெடி நேத்தே ஓட்டிங் க்ளோஸ். என்னடா வெச்சு செய்யறன்னு சொல்லிட்டு இசைவாணி பத்தி ஒண்ணுமே சொல்லன்னு பாக்குறீங்களா? உங்க ஆசை ஏன் கெடுப்பானே? வெச்சு செய்யறதுக்கு இசைவாணி கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, வெச்சு செஞ்சிருவோம். ஏமா ஒவ்வொரு தடவையும் நீ வந்து சாப்பாடு வேஸ்ட் ஆகிறது எனக்கு பிடிக்காது, அதை பார்த்தாலே என் மனசு தாங்காது, என் இதயமெல்லாம் வலிக்குது, என் நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றையே, ஓகே சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுதான், நல்ல விஷயம்தான். ஆனா ராஜுபாய் பிரியங்காவுக்கு கொடுத்த அந்த ரசஞ்சாதம் அது தட்டி விட்டு கீழே உழுந்து உடஞ்சப்ப எல்லாரும் ஐயோ உடஞ்சிருச்சே சாப்பாடு வேஸ்ட் ஆயிருச்சுன்னு ஃபீல் பண்ணும் போது சொல்லிட்டு வந்து கையை தட்டிக்கிட்டு கை தையத்தக்கா தையத்தக்கன்னு குதிச்சு குதிச்சு சிரிச்சியே அந்த வீட்டிலேயே சிரிச்சது நீ ஒருத்தி தான். இதை கொஞ்சம் போட்டுக்கோ அந்த கடவுள் சித்தம். அவ்வளவுதான், சொன்ன எல்லாத்தையும் சொன்னபடியே வச்சு செஞ்சாச்சு, இன்றைய கடமையும் முடிஞ்சது. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.